அனைவருக்கும் வணக்கம் செம்மொழியாம் தமிழ் மொழியை இனிமையாக கற்க பயன்படும் இலக்கணத்தை காண்போம் இன்று நாம் பார்க்கக்கூடிய பகுதி பா இயற்ற ப பழகலாம் அது பா அப்படின்னா உங்களுக்கு போன வகுப்புலேயே சொன்னேன் பா அப்படின்னா பாடல் செய்யுள் தூக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் யாப்பு பத்தி சொன்னோம் யாப்போட உறுப்புகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் சொன்னோம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம கவிதை அதாவது அனைவருக்குமே கவிதை இயற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது உள்ளத்தில் உள்ளது கவிதை இன்ப ஊற்றெடுப்பது கவிதை தெல்லன் தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்து உரைப்பது கவிதை அதாவது நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடியதை அப்படியே எழுதக்கூடியது தான் கவிதை அப்படியே எழுதிக்கிட்டே இருந்தோம்னா ஊற்றெடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கவிதை எழுதணும்னு ஆசை இருக்கும் நிறைய பேர் கவிதையை எழுதியிருப்பீங்க சரியா இந்த மாதிரி புது கவிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க பாரதியார் பாரதிதாசன் கண்ணதாசன் இப்போ இருக்கக்கூடிய வைரமுத்து அப்துல் ரஹ்மான் எல்லாருமே புது கவிஞர்கள் நிறைய புது கவிஞர்கள் புது கவிதைகள் வந்தாலும் மரபு கவிதையினுடைய முக்கியத்துவம் அழப்பரியது அதாவது மேலை நாட்டு கவிஞர் ஒருவர் கவிதைனா என்ன அப்படின்னு ஒரு விளக்கம் தருகிறார் சொற்களை சிறந்த முறையில் அமைப்பது வசனம் சிறந்த சொற்களை சிறந்த முறையில் அமைப்பது கவிதை அதாவது சிறந்த சொற்களை கொண்டு சிறந்த முறையில் அமைப்பது தான் கவிதை அப்படின்னு கூறுகிறார் அதாவது இப்போ நம்ம பார்த்துருக்கோம் புது கவிதைகள் நிறைய இருக்குது மிக எளிய நடையில் யாப்பு இலக்கண முறைப்படி இல்லாமல் அமைப்பது தான் இந்த புதுக்கவிதை இந்த புதுக்கவிதை இன்று காலகட்டத்தில் ஹைக்கு வரைக்கும் மாற்றம் பெற்றுள் பெற்றுள்ளது அதாவது ஹைகோ முதல் முதல்ல நம்ம தமிழில் எழுத தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டால் பாரதியார் தான் உங்களுக்கு ஹைகோ கவிதை தெரியும் இரண்டே இரண்டு அடிகளில் எதுகை மோனை இல்லாமல் சந்தம் அமைக்காமல் வெண்பா அமையாமல் எழுத பெறுவதாக ஹைக்கு உதாரணமாக எப்போதும் மத்தாப்பு கொளுத்தி விளையாடுகிறது மலையருவி இதில் எதுகையோ மோனையோ சந்தமோ எதுவுமே இருக்கல ஆனால் இது கவிதை நேற்று பெய்த மலையில் இன்று பூத்த வெள்ளைக்காரி அதாவது காளான் சொல்லுவாங்க இல்லையா அதை பற்றி ஒரு ஹைக்கோ அந்த மாதிரி இப்போ கவிதைகளுடைய நடை வளர்ச்சி பெற்று தான் வருகிறது இருந்தாலும் மரபு கவிதை அளவுக்கு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது சங்கம் மருவிய காலத்தில் வெண்பா வகைகள் அதிக முக்கியத்துவம் பெற்றது பதினேண் கீழ்க்கணக்கு எல்லாமே கிட்டத்தட்ட வெண்பாவால் தான் இயற்றப்பட்டது சங்க காலத்தில் முக்கியமாக எல்லாமே ஆசிரிய பாவால் தான் இயற்றப்பட்டது அதுக்கப்புறம் வந்த பதினின் கீழ்க்கணக்கு அனைத்துமே வெண்பாவால் இயற்றப்பட்டது இது வந்துட்டு மக்களுக்கு தேவையான அற கருத்துக்களை எடுத்து கூற கூடியது வெண்பா இயற்றுதல் என்பது மிகவும் கடினமான செயல்லாம் கிடையாது மிக எளிமையானது தான் ஏன்னா வெண்பா எப்படி இருக்கும் அப்படின்னா செப்பல் ஓசை இதனுடைய ஓசை அதாவது சொல்லுவதை போன்றுதான் வெண்பா இருக்கும் அதனால் இது மிக எளிமையானது தான் ஆனால் இதுக்குரிய விதிமுறைகளை சரியாக பயன்படுத்த வேண்டும் அதனால் அதை பயன்படுத்தினாதான் அதனுடைய கட்டுக்கோப்பு உடையதாக அமையும் அதனால் இந்த வெண்பாவை வண்பா அப்படின்னு சொல்லுவாங்க வெண்பாவை இலக்கண கட்டுப்பாடு குழையாமல் இயற்ற வேண்டும் வெண்பா வெண்டலையால் அமைய வேண்டும் என்பது இன்றியமையாத விதி அதாவது இலக்கண கட்டுக்கோப்பு குறை குழையாமல் சீர்குழைந்து விடாமல் அமைக்கப்படுவதுதான் இந்த வெண்பா வெண்பாவிற்கு மிகவும் முக்கியமானது தலை நம்ம தலை ஏற்கனவே பார்த்தோம் தலை ஏழு வகைப்படும் அப்படின்னு நிறொன்ற ஆசிரியத்தலை நிறையொன்ற ஆசிரியத்தலை இயற்கீர்வண்டலை வெண்டலை கழித்தலை ஒன்றிய ஒஞ்சைத்தலை ஒன்றாத ஒஞ்சைத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஏழு வகையான தலை பார்த்தோம் அதில் வெண்பாவிற்கு உரியது எது அப்படின்னு பார்த்தோம்னா இயற்சீர் வெண்டலை வண்டலை வெண்ச்சீர்வண்டலை இது ரெண்டு தான் வெண்பாவிற்கு உரியது தலைத்தல் என்பதற்கு கட்டுதல் பிணித்தல் ஒன்றாக சேர்த்தல் அதாவது ஒரு செய்யல முதல் அடியில் இருக்கக்கூடிய வார்த்தையும் அடுத்த அடியில் இருக்கக்கூடிய அந்த சொற்களும் தான் இருக்கும் இதுக்கு அமைவதும் அதற்கு அமைவதும் வெண்பாவிற்குரிய வெண்பாவிற்கு உரிய இலக்கண முறைப்படி அமைத்தால்தான் அது இனிமையாக இருக்கும் அதுதான் வந்துட்டு பிணைத்தல் அப்படின்னு சொல்றாங்க எப்படி நண்பர்கள் கைகோர்த்து நடந்தால் பார்ப்பதற்கு நல்லா இருக்குமோ அதே போல மணிகளை மாலையாக கோர்த்தால் அது அணிந்து கொள்வதற்கு எப்படி நன்றாக இருக்குமோ அதுபோல் வெண்பாக்களை அதனுடைய சீர்குலையாமல் அமைத்தால்தான் இனிமை நமக்கு வந்து வெண்பாவிற்குரியது என்னன்னு சொன்னால் இயற்கீர்வண்டலை வெண்டலை இயற்கீர் வெண்டலை வெஞ்சீர் வெண்டலை எவ்வாறு வரும் அப்படின்னு போன வகுப்புலேயே பார்த்தோம் மாமுன் நிறை விலமுன் நேர் வந்தா அது வெண்டலை காய் முன் நேர் வந்தால் அது வெஞ்சீர் வெண்டலை மானா என்ன விலம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் மானா தேம்மா புளிமா விலம்னா கருவிலம் கூவிலம் காய்னா உங்களுக்கே தெரியும் தேமாங்காய் புளிமாங்காய் கருவிலங்காய் கூவிலங்காய் அதாவது ஈரசைக்கப்புறம் நேர் வந்ததுன்னா அது காய் அப்படின்னு நம்ம பார்த்தோம் முதற்சீர் மாச்சீர் என்றால் வரும் சீரின் முதல் அசை நிறையாக இருக்க வேண்டும் அதுதான் வந்துட்டு மாமுன் நிறை முதல் சீர் விளைச்சீர்னா வரம் சீர் வந்துட்டு நேராக இருக்க வேண்டும் இதெல்லாம் நம்ம முன்னாடி வகுப்புலேயே பார்த்தோம் அதே போல் என்னது புளிமா தேய்மா அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன மா அதுக்கப்புறம் என்ன வரணும் அப்படின்னா நேர் வரணும் புளிமாங்காய் தேமாங்காய் காய் மூவசை சீர்கள் வந்தால் அதுக்கு பின்னாடி நேர் வந்ததுன்னா அது வெண் சீர் வெண்டலை அது உதாரணம் நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் இன்னும் என்ன நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா ஓரசை சீர் வந்துட்டு நாள் மலர் பிறப்பு காசு இதில் ஏதாவது ஒரு வாய்ப்பாடு கொண்டு முடிய வேண்டும் ஈற்று அயற்சீர் ஈற்று அயர்ச்சீர்னால் இந்த ஓரசை சீர்தான் மாச்சீர் என்றால் மலர் என்றும் பிறப்புனு வரும் விளச்சீர் காய்ச்சீர் எனில் நாள் காசு அப்படின்னு வரும் ஈற்று அயர்ச்சீர் ஈற்றுக்கு அயற்சீர் அயர்னா பக்கத்தில் இருக்கிற சீர் என்ன இருக்கணும் விளச்சீர் இருந்தால் நாள் காசுன்னு வரும் மாச்சீர் அப்படின்னு வந்ததுன்னு வச்சுக்கோ புளிமா அப்படின்னு வந்துச்சுன்னா பிறப்பு அப்படின்னு வரும் அப்படின்னு சொல்றாங்க சரியா நமக்கு இங்கே திருக்குறள் கொடுத்துருக்காங்க நம்ம அப்புறம் பார்ப்போம் வெண்பாவிற்குரிய இலக்கணம் அப்படின்னா என்ன அதாவது வெண்பா எப்படி எழுத வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா இயற்சீர் வெண்டலை சீர் வெண்டலை பிறழாது அமைய வேண்டும் அதுதான் வெண்பா அதுக்கப்புறம் ஈற்றடி முச்சீராகவும் ஏனைய அடிகள் நான்கு சீராகவும் அமைய வேண்டும் அடுத்தது ஈரசை சீர்கள் மாச்சீரும் விளச்சீரும் மூவசையில் காய்ச்சீரும் அமைய வேண்டும் அதாவது வெண்பாய் எப்படி வரணும் இயற்சீர் வெண்டலை வெண்ச்சீர் வெண்டலை வரணும் ஈற்றடி முச்சீராய் ஏனைய அடிகள் நான்கு சீராய் வரணும் எவ்வளோ அடிகள் இருந்தாலும் சரி ஈற்றடி மூன்று சீர் மட்டும்தான் இருக்க வேண்டும் ஏனையடிகள் நான்கு சீர் அமைய வேண்டும் அதுக்கப்புறம் ஈரசை சீர்கள் மாச்சீர் விளச்சீர் அதாவது தேமா புளிமா கருவிலம் கூவிலும் அமைய வேண்டும் மூவோசை சீர்ல வந்து காய்ச்சீர் தேமாங்காய் அது வரணும் தேமாங்காய் புளிமாங்காய் கருவிலங்காய் கூவிலங்காய் அப்படின்னு வரணும் ஈற்றுச்சீர் நாள் மலர் பிறப்பு காசு அப்படின்னு வரணும் கண்டிப்பா செப்பலோசை அமைய வேண்டும் இரண்டு அடி முதல் பனிரெண்டு அடி வரை இருக்கும் கண்டிப்பா அதுக்கு மேலே இருந்தா அது கழிவின்பான்னு சொல்லுவோம் சரியா இந்த வெண்பாவின் வகைகள் என்னன்னு பார்த்தோம்னா குறள் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா நேரிசை சிந்தியல் வெண்பா இன்னிசை சிந்தியல் வெண்பா பக்ரோடை வெண்பா களி வெண்பா அப்படின்னு ஏழு வகையாக ஏழு வகையாக பிரிச்சிருக்காங்க சரியா இப்ப குரல் வெண்பா அப்படின்னா என்ன குரல் வெண்பானா திருக்குறள்ல அமைய பெற்ற அனைத்துமே குரல் வெண்பா அதாவது இரண்டே இரண்டு அடிகள் மட்டும்தான் இருக்கும் அடி நான்கு சீராகவும் இறுதி அடி மூன்று சீராகவும் இருக்கும் சரியா திருவள்ளுவர் இயற்றிய ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்மே குரல் வின்பா வகையை சார்ந்தது உதாரணமாக முதல் குரலை அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இது குரல் வின்பா வகையை சார்ந்தது சரியா அப்போ எப்படி இருக்கணும் இரண்டு இரண் இரண்டே அடி மட்டும்தான் இருக்க வேண்டும் அதில் ஈற்றடி முச்சீராய் ஏனைய அடிகள் நான்கு சீராய் இருக்கணும் வெண்பாவின் பொது இலக்கணம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் வெண்பாவின் பொது இலக்கணம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ஈற்றடி முச்சீராய் அதுவும் இருக்குது கண்டிப்பாக குரலுக்கு அப்புறம் இயற்சீர் வெண்டலை வெண்ச்சீர் வெண்டலை எல்லாம் இருக்கணும் அது நம்ம உதாரணம் பார்ப்போம் அடுத்தது மூன்றடி வெண்பா அப்படின்னா நேரிசை இன்னிசை சிந்தியல் வெண்பா இது ரெண்டும் தான் மூன்றடி வெண்பா நேரிசை சிந்தியல் வெண்பானா எப்படி வரும்னா வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று இரண்டாம் அடியின் இறுதியில் தனிச்சொல் பெற்று ஒரு விகற்பம் இரு விகற்பம் ஆனால் மூன்றே மூன்று அடிகள் மட்டும் வந்தால் அது நேரிசை அதே நேரிசை சிந்தியல் வெண்பா அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்கண்ணா சாரி இன்னிசை சிந்தியல் வெண்பானா எப்படி வரும்னு கேட்டோம்னா வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று வரும் தனிச்சொல் மட்டும் இருக்காது மூன்று அடி வரும் ஒரு விகற்பம் பல விகற்பம் அப்படி வந்ததுன்னா அது இன்னிசை சிந்தியல் வெண்பா எத்தனை அடி இருக்கும் மூன்று அடி அடுத்தது நான்கு அடி அது நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா அதாவது வெண்பாவின் பொது இலக்கணம் வரும் வரும் நான்கு அடிகளை கொண்டதாக இருக்கும் இரண்டாம் அடியில் தனிச்சொல் பெற்று வரும் அது நேரிசை வெண்பா அது ஒரு விகற்பம் இருக்கும் இரண்டு விகற்பம் இருக்கும் பல விகற்பம் கூட இருக்கும் அதே இரண்டாம் அடியில் தனிச்சொல் இல்லாமல் வந்ததுன்னா அது இன்னிசை விண்பா இரண்டாம் அடியில் தனிச்சொல் வந்ததுன்னா அது நேரிசை தனிச்சொல் இல்லாமல் வந்தால் அது இன்னிசை சரியா அதே மூன்று அடி மட்டும் வந்ததுன்னா அது சிந்தியல் நேரிசை சிந்தியல் இன்னிசை சிந்தியல் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது நான்கு அடி முதல் பனிரெண்டு அடி வரை வந்ததுன்னா அது பக்ரோடை வெண்பா இப்போ உதாரணமாக நேரிசை வெண்பாவுக்கு ஒரு செயல் பார்த்தோம் அப்படின்னா நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடு இதை முதலடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் அதுக்கப்புறம் ஒரு தனிச்சொல் வரும் ஒரு கோடு அதுக்கப்புறம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை இது நேரிசை சிந்தியல் வெண்பா அடுத்து பார்த்தோம்னா நேரிசை வெண்பா சிந்தியல் கிடையாது கண்ணே அடுத்தது இன்னிசை வெண்பானா தாய் தமக்கே ஒப்பில்லை தாரணையில் எப்பொருளும் நம்மை சீராட்டி செந்நீரை பாழாக்கி வாய்வழியாய் தாமூட்டி வாழ்விக்கும் தெய்வம் ஒன்று தாய்ப்போலும் உண்டாமோ தான் இது என்ன அப்படின்னா இனிசை வெண்பா அதே நேரிசை சிந்தியல் வெண்பா அப்படின்னா என்னன்னா மூன்றே மூன்று அடிதான் அறிந்தானே ஏத்தி அறிவாங்கறிந்து சிறந்தாருக்கு செய்வது உரைப்ப தனிச்சொல் வந்து அதுக்கப்புறம் சிறந்தார் சிறந்தமை ஆராய்ந்து கொண்டு அப்படின்னு வரும் மூன்றே அடி அதே இனிசை சிந்தியல் வெண்பானா பார்மொழிகள் அனைத்துக்கும் பாங்கான நற்றாயாம் சீர்கொண்ட செந்தமிலே சிந்தனையில் ஏற்றிடுவாய் பார் முழுவதும் சாற்றிடுவாய் பாய்ந்து இங்கே எங்கேயுமே தனிச்சொல் கிடையாது இப்படி பாடல்கள் அமைவது தான் என்னது மூன்றடி நான்கடி அதே பக்ருடை வெண்பானா சொல்லும் கிடையாதே அடிகள் வந்துட்டு போயிட்டே இருக்கும் என்ன உதாரணம் அப்படின்னா முக்கணியே முப்பாலே மூவாத முத்தமிழே சொக்கனது மாநகரை சூழ்ந்த பெரும்பேரே இத்தாரை சூரியனே எங்கள் உயிரமதே சித்திரை தன்னிலவே தேயா மொழி வெற்பே செந்தமிழ் சீராட்டும் தமிழ் மொழியே எம்மொழிக்கும் மூத்தவளே என்றும் இருப்பவளே பண்புணர்த்தும் மாசானே பார்ப்போற்றும் தேனூற்றே அப்படின்னு சொல்லி கண்ணே நீ நாழக்கணியே அப்படின்னு சொல்லி பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி பனிரெண்டு அடிகள் வரை இருப்பது தான் என்னது பக்ரோடை வின்பா பனிரெண்டு அடிகளுக்கு மேலே பதிமூன்று அடிகள்லாம் வந்துச்சுன்னா அது களிவின்பா சரியா இப்போ வெண்பா எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ உதாரணமாக நம்மளுக்கு ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டி விடும் இப்போ இதில் வந்துட்டு எப்படி வெண்பா இயற்சீர் இயற்ச்சீர்வண்டலை வெண் சீர்வண்டலை அமைக்க பெற்றுள்ளது அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம உதாரணமாக ஒரு குரல் எழுதுறோம்னு வச்சுக்கோ அகர முதல எழுத்தெல்லாம் ஒரு சும்மா ரெண்டு வார்த்தை மட்டும் பாரு லாம் இதுக்கு வந்துட்டு இப்போ நம்ம இதை எப்படி பிரிப்போம் அப்படின்னா அகர முதலை இப்போ நிறை நேர் சரியா நிறைநேர் என்னது புளிமா இதை எப்படி பிரிப்போம் நிறை அடுத்தது நேர் அப்போ நிறைநேர் புளிமா மாவுக்கு முன்னாடி என்ன இருக்கு நிறை அப்போ இது என்னது மாமுன் நிறை வந்தால் என்னது இயற்சீர் வெண்டலை அடுத்து இந்த முதல் சீரை விட்டுருணும் அடுத்த சீரும் அதுக்கு அடுத்த சீர் அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா தலைன்னா என்னதே நின்ற சீரின் ஈற்றசையும் வரும் சீரின் முதலசையும் ஒன்றியும் ஒன்றாமலும் வருவது தலை அடுத்தது முதலும் எழுத்து எழுத்தெல்லாம் பார்த்துக்கணும் இப்போ முதல்ல நம்ம ஏற்கனவே பிரித்திருக்கோம் நிறை நீர்னு எழுத்தெல்லாம் பிரித்தோம்னா நிறை நேர் நேர் அப்படின்னு வரும் அப்போ நிறை இது வந்து நிறைநீர் நேர் புளிமா அதுக்கப்புறம் இது என்ன இருக்குது நிறைனு இருக்குது அப்போ மாவுக்கப்புறம் நிறை வந்ததுனால இது என்னதே அது இயற்கீர் அந்த மாதிரி நீங்கள் எத்தனை குரலை பிரித்தாலும் இப்படி தான் வரும் நீங்கள் பிரிக்கணும் முதல்ல என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நிறை மொழி அதை தனியாக பிரித்து அதோட இதுக்கப்புறம் என்ன வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் நிறை நிறை கருவிலம் விளத்துக்கப்புறம் நேர் வந்ததுனால இது என்ன வேண்டலை இயற்சீர் வெண்டலை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அடுத்தது மாந்தர் மாந்தரையும் பெருமையும் வச்சு பார்க்கணும் சரியா அதுக்கப்புறம் பெருமையும் நிலத்தையும் வச்சு பார்க்கணும் அதுக்கப்புறம் நிலத்தையும் மறைமொழி வச்சு பார்க்கணும் அப்புறம் மறைமொழியையும் காட்டியும் வச்சு நீங்கள் பிரித்து பிரித்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிடும் சரியா இது மாதிரி திருக்குறள் மட்டும் அல்லாமல் இரண்டடியில் நம்மளே ஒரு கவிதை இயற்றி கூட நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம் எடுத்துக்காட்டாக இப்போ கடலை பற்றி நம்ம ஒன்று எழுதுறோம்னு வச்சுக்கோவ மலைவீல் அருவியும் சாரலும் காண அலையுதே உள்ள கடல் மலைவில் அருவியும் சாரலும் காண நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிறத வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரித்து பாருங்கள் மலைவில் அருவியும் சாரலும் காண இது முதலடி அடுத்தது அழைதே உள்ளக்கடல் இது இரண்டாவது அடி சரியா இப்போ இதை பிரித்தோம்னா என்ன வரும் குரில் நெடில் அப்போ வீல நிறை 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 என்னது கருவிலம் அடுத்தது அறிவியும் இப்போ இதை என்ன பிரிக்கலாம் நிறைன்னு பிரிக்கலாம் கருவிலம் அப்புறம் நிறை வந்ததுன்னா விளம் முன் நிறைனா என்னது அது வெண்டலை விலமுன் இல்லை கண்ண இது வந்துட்டு மலை நிறை இது நேர் நேர் நிறை நேர் புளிமா மாமுன் நிறை வந்தால் இயற்சீர் வெண்டலை சரியா அந்த மாதிரி நீங்கள் இந்த குரலை நீங்கள் பிரித்து பாருங்க இன்னும் ரெண்டு சொல்கிற பாரு சென்று மன்னன் மணிமுடி புன் சிரம் தொட்டதே கூறிய வாழ் சரியா நான்கு சீர் ஒரு அடி அடுத்தது மூன்று சீர் ஒரு அடி அடுத்தது பார்த்தோம்னா கண்டதும் கண்ணீர் சொறிந்து பிரிவதனை சொல்லாமல் சொல்லும் மலை இந்த மாதிரி நீங்க இது வந்துட்டு குரல் திருக்குறள் கிடையாது இருந்தாலும் இது வந்துட்டு என்ன பண்ணலாம் நீங்க பிரிச்சு பார்க்கலாம் சரியா அடுத்தது நேரிசை வெண்பா இப்ப நேரிசை வெண்பானா நாச்சீர் மூச்சு முச்சீர் இடையிலே தனிச்சீர் என்று இதன் இலக்கணத்தை சுருக்கமாக நம்ம சொல்லிட்டோம் அப்புறம் இரண்டு நாச்சீர் மு முச்சீர் இடையில் இரண்டாவது அடியின் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் இதை பார்த்துக்கோங்க தனிச்சீர் அப்படின்னா எப்படி இருக்குன்னா இரண்டாவது அடியில் மூன்று சீருக்கு அப்புறம் ஒரு கோடிட்டு தனியாக ஒரு சொல் வருவது தான் தனிச்சீர் சரியா அடுத்தது இந்த செயலியும் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் வரும் எட்டடை செம்பில் இரண்டடை ஈயமிடில் திட்டமாய் வெண்கலமாம் செயற்துருக்கில் இட்டமுடன் ஓரேழு செம்பில் ஒரு மூன்று துத்தமிடில் பாரறியாம் பித்தளையாம் பார் அதாவது நான்கு மூன்று தனிச்சீர் முதல்ல நான்கு சீர் வந்திருக்கு ஒரு சீர் இரண்டு மூன்று நான்கு அதுக்கப்புறம் மூன்று சீர் அதுக்கப்புறம் தனிச்சீர் இதுவும் இதுவும் ஒரே எதுகையாக தான் வரும் எட்டு இட்டு அப்படிதான் வரும் சரியா அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளுக்கு நான்கு சீர் கடைசி ஈற்றடி முச்சீராய் தான் நம்ம வெண்பா அப்படின்னு பார்த்துருக்கோம் இந்த மாதிரி தான் அமைய பெறும் இப்ப உங்களுக்கு விகற்பம் விகற்பம் அப்படின்னு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் விகற்பம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது தான் விகற்பம் சரியா இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது விகற்பம் ஒரு விகற்பம் அப்படின்னா செய்யலில் எல்லா அடிகளுமே இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் அது ஒரு விகற்பம் சரியா செய்யலில் இப்போ செய்யனால் நம்ம என்ன எடுத்துக்கலாம் ஒரு ஏதாவது ஒரு செய்யில் சரியா அதெல்லாம் வந்துட்டு நாலடி செய்யிருக்குன்னு வச்சுக்கோவ மூன்றடி நான்கு சீராக இருக்கும் ஈற்றடி முச்சீராக இருக்கும் ஆனால் எல்லாத்துலேயுமே தொடக்கத்தில் எல்லாமே இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்ததுன்னா அது என்ன சொல்லலாம் ஒரு விகற்பம் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு செயல் சொல்கிறேன் பாரு அதே செயல் தான் இருக்குன்னு சொன்னதான் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி இது முதலடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம் தொல்லுலகில் இது இரண்டாவது அடி தொல்லுலைகளுக்கு முன்னாடி கோடு தொல்லுலகு அப்படிங்கிறது தனிச்சொல் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு இது மூன்றாவது அடி எல்லாருக்கும் பெய்யும் மலை இப்போ எல்லாமே நெல்லுக்கு புல்லுக்கு நல்லார் எல்லார் இது எல்லாமே இரண்டாவது எழுத்து இல் எதுகை ஒன்றி வந்துள்ளது அதனால் இது ஒரே விகற்பம் சரியா அந்த மாதிரி எல்லா அடிகளிலுமே இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வந்ததுன்னா அது ஒரு விகற்பம் சரியா அப்படி இல்லாம இப்ப இந்த செயல பாத்தீங்கன்னா ஆழ நாளி இது ரெண்டும் ஒரு விகற்பம் நிதி விதி இது ரெண்டும் ஒரு விகற்பம் அப்ப இது ஒரு விகற்பம் இது ஒரு விகற்பம் மொத்தமா இதில் இருக்கக்கூடியது இரண்டு விகற்பம் சரியா அந்த மாதிரி தான் விகற்பம் இரண்டாவது எழுத்து ஒன்றி தான் விகற்பம் உதாரணம் என்ன சொன்னேன் செயலில் நான்கு அடிகளும் ஒரே எதுகை பெற்று வந்தால் அது ஒரு விகற்பம் செயலில் முதலிரண்டு அடிகள் ஒரு எதுகையும் மற்ற இரு அடிகள் வேறொரு எதுகையும் இந்த செயலை போல வந்ததுன்னா அது இரு விகற்பம் செயலில் முதலிரண்டு அடிகள் ஒரு எதுகையும் மற்ற இரண்டு அடிகளில் எதுகை பெறாமல் வேறுபட்டு அதாவது எதுகை இல்லாமல் ஒரு சொல் ஒரு வார்த்தையும் அடுத்த சொல்லுக்கு வேற ஒரு இரண்டாவது எழுத்தும் வந்ததுன்னா அது மூன்று விகற்பம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி விகற்பம் அமையப்பெறும் இப்போ உங்களுக்கு ஒரு விகற்பம் பழ விகற்பம்னா என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரியா இப்போ நம்மளுக்கு இது அப்படி தான் சொல்லியிருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழ அப்படிங்கிறத பிரிக்கணும் எப்படி பிரிப்பீங்க தேமாம் அப்படின்னு பிரிப்பீங்க அமுக்கி அப்படிங்கிறத எப்படி பிரிப்பீங்க புளிமா நீங்கள் பிரித்து பார்த்துக்கோங்க புளிமா அப்படின்னு பிரிப்பீங்க இப்போ புளிமானா அங்கே என்ன வந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் மாமுன் நிறை வந்ததுன்னா இயச்சீர் வெண்டலை அடுத்தது அமுக்கியும் முக்கினும் அதை ரெண்டையும் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் முக்கினும் ஆழ்கடல் அதை சேர்த்துக்கணும் நாளி முகவாது நா இப்போ வந்து ஆழ்கடலும் நாளையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நாளி முகவாது சேர்த்துக்கணும் முகவாது நாணாளி தோழி நீதியும் கணவனும் நேர்படிந்த அந்த மாதிரி முதல் சொல்லையும் அடுத்த சொல்லையும் சேர்த்து நீங்கள் பிரித்து பார்த்து அதுக்கப்புறம் அதற்கு பொருள் கொள்ள வேண்டும் இதே போல தான் இந்த செயல் முழுவதும் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாகவே அமையும் தலை சரியாக வரும் நம்ம ஏற்கனவே ஒரு செயல் படிச்சிருப்போம் என்னன்னா இதில் வெற்றி பெற அப்படின்னு சொல்லும்பொழுது சொல்லிருப்போம் இல்லையா தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும் சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும் ஏமாந்தால் தலை தட்டும் வெள்ளை பாட்டின் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அதாவது வெள்ளை பாட்டினா வெண்பாவில் இனிமை சுவையுடைய தேமாக இருக்கும் புளிப்பு சுவையுடைய மாவும் இருக்கும் தேன் போன்று நிற்கக்கூடிய பழம் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது இது நம்ம செய்யலையும் தேமா புளிமான்னு இயற்றுகிறோம் சீர்களில் காய்கள் அதாவது தேமாங்காய் புளிமாங்காய் கருவிளங்காய் சொல்கிறோம் ஏமாந்தால் தலை தட்டும் நம்ம சரியாக செய்யலை அமைக்கவில்லை என்றால் தலை வந்து அங்கே இடிக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதே போல் இங்கே செய்யலை நம்ம சரியாக அமைக்க வேண்டும் இது ஃபுல்லாக அது நீங்கள் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்தது இன்னிசை வெண்பாவில் இரண்டாம் அடியில் தனிச்சீர் வரும் தனிச்சீர் இல்லாமலும் நான்கு சீரோடு அமைக்கப்படுபவை இன்னிசை வெண்பா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இங்கே கொடுத்துருக்காங்க இம்மை பயக்குமாள் ஈயக்குறைவின்றால் தம்மை வேக்குமாள் தாம் உளரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணும் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்துட்டு எல்லாமே ஒரே எதுகையாக இருக்கிறதுனால இது ஒரே விகற்பம் பாரு எல்லா எழுத்துமே இரண்டாம் எழுத்து இம்மட்டும் தான் இருக்குது அப்போ நான் செய்யலில் வந்துட்டு நான்கு அடிகளையுமே ஒரே விகற்பம் இருந்ததுனால இது ஒரு விகற்பம் பெற்ற வெண்ப வகை சரியா இதில் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா இருக்காது செய்ய சரியாக தான் அமையும் எங்கேயும் தலை வந்து தட்டாது நம்ம வேணால் ஒரு குரல் நான் உங்களுக்கு பிரிச்சு சொல்லட்டுமாரு இரண்டாவது பாரு அள்ளும் பகலும் அயராது உழைத்திடின் நல்ல மதிப்பெண்கள் நாம் பெறலாம் இல்லை படியேன் என தெரிந்தால் பாக்குமரம் மரம் போல நெடிதவையில் நிற்பாய் நினை அப்படின்னு சொல்லி இதை சொல்லியிருக்காங்க நீ வந்துட்டு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லார் அப்படின்னா தேமா புகழும் அப்படின்னா புளிமா அப்போ மாமூன் நிறை வந்ததுனால இது இயற்சிர் வெண்டலை அடுத்தது புகழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிமா நலம் பெறல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கருவிலங்காய் சரியா அப்போ மாமூன் நிறை வந்ததுனால இது இயற்சிர் வெண்டலை நலம் பெறலும் நலம் பெறலும் அப்படின்னு நீ தனியாக பிரிக்கணும் அது வந்துட்டு கருவிலங்காய் அல்லாமல் அது தேங்காய் அப்போ வந்துட்டு காய்மூன் நேர் வந்ததுனால இது வெஞ்சீர் வெண்டலை அல்லாமல் அப்படிங்கிறது தேமாங்காய் பல்லோர் அப்படிங்கிறது தேமா அப்போ காய்மூன் நேர் வந்ததால் வெஞ்சீர் வெண்டலை பல்லோர் அப்படின்னு வந்ததுனால தேமா இகழும் அப்படின்னு வந்ததுனால கருவிளம் அப்போ மாமூன் நிறை வந்ததுனால இயற்சீர் வெண்டலை இகழும் பளிப்பரலும் இகழும் அப்படின்னா புளிமா பளிப்பரலும் அப்படிங்கிறதுனா கருவிலங்காய் அப்போ மாமூன் நிறை வந்ததுனால இயற்சீர் வெண்டலை பளிப்பிரலும் எல்லாம் பளிப்பரலும் என்பது கருவிளங்காய் எல்லாம் என்பது தேமா அப்போ காய்முன் நேர் வந்ததினால வெஞ்சீர் வெண்டலை சரியா எல்லாம் அப்படிங்கிறது தேமாம் வழக்கத்தால் அப்படிங்கிறது புளிமாங்காய் இப்போ மாமூன் நிறை வந்ததுனால் இயற்கீர் வெண்டலை இது வந்து முதல் படலுக்கு நம்ம இரண்டாவது படல் பார்ப்போம்னா அள்ளும் பகலும் அயராது உழைத்திடின் நல்ல மதிப்பெண் பெறலாம் அதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா அள்ளும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேய்மா பகலும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புளிமா அப்போ மாமூன் நிறைவு வந்ததுனால இயற்சியர் வெண்டலை அடுத்தது பகல் எடுத்துக்கோங்க பகலும் அயராது பகலும் அப்படின்னா புளிமான்னு பிரிக்கும் பிரியும் அயராது அப்படின்னா அயர் அப்போ நிறைவரும் அப்போ மாமூன் நிறை வந்ததுனால இயற்கீர் வெண்டலை அடுத்தது அயராது எடுத்துக்கிட்டு உழைத்த உழைத்திடீன் அப்படின்னு எடுத்துக்கணும் அயராவதுக்கு என்ன வரும் புளிமா உலை அப்படின்னு வரும் பொழுது அது நிறை அப்போ மாமூன் நிறை வந்ததுனால இயற்கீர் வெண்டலை இது மாதிரி நம்ம என்ன பண்ணோம் இதை ஒவ்வொன்றையும் பிரித்து பார்க்கணும் சரியா இதை எல்லாத்தையுமே நீங்கள் பிரித்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுவிடும் சரியா அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெண்பாவின் இலக்கணம் நம்மளுக்கு சரியாக தெரியணும் அது தெரிந்தோ தெரிந்தது என்றால் கண்டிப்பாக நம்மளால் பாடல் இயற்ற முடியும் சரியா அப்போ நம்மளுக்கு வெண்பாவின் இலக்கணம் தெளிவாக புரிய வேண்டும் நீங்கள் ஏற்கனவே படித்தது தான் அதனால் வெண்பாவின் இலக்கணத்தை நல்லா பார்த்துக்கோங்க உங்களாலையும் பாடல் இயற்ற முடியும் இந்த இலக்கணத்தை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லோருமே ஒவ்வொரு கவிதையை எழுதி எழுதுவிங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி குழந்தைகளே